வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது தேசிய மக்கள் சக்தி. யாழ் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு 3 ஆசனங்கள், தமிழரசு கட்சிக்கு 1 ஆசனம். தோல்வியடைந்த பிரபல தமிழ் அரசியல்வாதிகள். GTA-இல் வீடு வாங்க, விற்க, வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள். இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6479827784. வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன. தொடர்வது விரிவான செய்திகள். 2024 160 தொகுதி மற்றும் 22 தேர்தல் மாவட்டங்களுக்கான தேர்தல் முடிவுகள் அனைத்தும் வெளியாகியுள்ளது. இதன்படி 68,63,186 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி 141 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. அதே நேரம் 19,68,716 வாக்குகளை பெற்றுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி 35 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதுடன் 5,835 வாக்குகளை பெற்றுள்ள புதிய ஜனநாயக முன்னணி 3 ஆசனங்களையும் பெற்றுள்ளது. 3,50,429 வாக்குகளை பெற்றுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி 2 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. 257,813 வாக்குகளை பெற்றுள்ள இலங்கை தமிழரசு கட்சி 7 ஆசனங்களை பெற்றுள்ளது. அதே நேரம் 87,038 வாக்குகளை பெற்றுள்ள ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 2 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தின் விருப்பு வாக்கு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி யாழ் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட கருணநாதன் இளங்குமரன் 32,102 வாக்குகளையும், சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தராஜா 20,430 வாக்குகளையும், ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் 17,579 வாக்குகளையும் பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட சிவஞானம் ஸ்ரீ 32,833 வாக்குகளையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் 15,135 வாக்குகளையும், சுயேட்சை குழு 17-இல் போட்டியிட்ட ராமநாதன் அர்ஜுனா 20,487 வாக்குகளையும் பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 20,430 வாக்குகள். ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் 17,579 வாக்குகள். உதயகுமரன் கீர்த்தி 17,180 வாக்குகள். காரணசிங்கம் பிரகாஷ் 14,767 வாக்குகள். தேவராஜா தஜீவன் 10,027 வாக்குகள். வெண்ணிலா ராசலிங்கம் 8,680 வாக்குகள். குருகராஜா ஸ்ரீதரன் 8,504 வாக்குகள். மரங்கன் மோகன் 5,699 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே அதிகூடிய வாக்குகளை பெற்ற மூவர் தேசிய மக்கள் சக்தி கட்சியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்படுகின்றார்கள். அந்த வகையிலே கருணநாதன் இளங்குமரன் அவர்களும், சம்பவநாதன் ஸ்ரீ பவானந்தராஜ் அவர்களும், ஏ சந்திரமூர்த்தி ரஜிதன் அவர்களும் ஜார்க்கண்ட் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இந்த தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கை தமிழரசு கட்சி சிவஞானம் ஸ்ரீதரன் 32,833 வாக்குகள். ஆப்ரகாம் சுமந்திரன் மதியாவரணன் 15,039 வாக்குகள். கேசவன் சஜந்தன் 10,528 வாக்குகள்.
சுகிருதன் சந்திரலிங்கம் 9013 வாக்குகள், இமானுவல் ஆனந்த் 6985 வாக்குகள், பிரகாஷ் தியாகராஜா 5117 வாக்குகள், கிருஷ்ணபுரி ஸ்ரீதரன் 4565 வாக்குகள், சாமுவேல் செல்வநாதன் சந்திரகாசன் இளங்கோவன் 4553 வாக்குகள், சுரேகா சசீந்திரன் 2670 வாக்குகள். அந்த வகையிலே இலங்கை தமிழரசன் கட்சியைச் சேர்ந்த சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், கஜேந்திரகுமார் காங்கிரஸ் பொன்னம்பலம் 15135 வாக்குகள், செல்வராஜா கஜேந்திரன் 13882 வாக்குகள், கனகரத்னம் சுபாஷ் 13692 வாக்குகள், நடராஜர் காங்கிவன் 3119 வாக்குகள், ஞானகுமேஸ்வரி கமலச்செல்வம் 2692 வாக்குகள், மகாதேவர் நரமதேவன் 2207 வாக்குகள், வாசுகி சுதாகர் 1634 வாக்குகள், தங்கவேல் ஜெகதீஸ்வரன் 1616 வாக்குகள், சிவசியாமுல்லை மேலிஸ் ஜீன்சிகா 829 வாக்குகள். அந்த வகையிலே இலங்கை தமிழ் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்பிலே கஜேந்திரகுமார் காங்கிரஸ் பொன்னம்பலம் அவர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சுயேட்சை குழு 17, ராமநாதன் அர்ச்சுனா 20487 வாக்குகள், கௌசல்யா நரேந்திரன் 15789 வாக்குகள், சிவபிரகாச மயூரன் 7462 வாக்குகள், ராமகிருஷ்ணா அரிவந்தன் 6215 வாக்குகள், பத்மநோதினி நவரத்தினம் 4789 வாக்குகள், ஸ்ரீகண்ணன் ஸ்ரீபிரகாஷ் 3186 வாக்குகள், சிவசுப்பிரமணியம் ஜோகபாலன் 2025 வாக்குகள், தம்பியா கிருஷ்ணானந்த் 1483 வாக்குகள், பவித்ரா திருவானந்தமூர்த்தி 283 வாக்குகள். அந்த வகையிலே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்துடைய சுயேட்சை குழு 17 சேர்ந்த ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்துடைய பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இது யாழ்ப்பாண மாவட்டத்துடைய 2024 ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான முடிவுகள். பெரும் வெற்றிகள் கொண்டுவரும் ஆபத்துக்கள் குறித்து ஜனாதிபதி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி 3/2 பெரும்பான்மையை பெற்றுள்ளது. விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் ஒரு கட்சி 3/2 பெரும்பான்மையை பெற்றது இதுவே முதல் தடவையாகும். 2010 மகிந்த ராஜபக்ச அரசாங்கம் 3/2 நோக்கி நெருங்கி சென்றது. 2020 ஸ்ரீலங்கா பொதுஜன பெரம் 3/2 நெருங்கி சென்றது. 3/2 பெறுவதற்கு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. 1994 சந்திரிகா குமாரதுங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட வெற்றியை மாத்திரம் இந்த வெற்றியுடன் சமாந்திரம் வரைய முடியும். தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கில் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற்றுள்ளதால் இலங்கையின் பல்வேறு சமூகங்களை ஐக்கியப்படுத்தும் தலைவராக ஜனாதிபதி விளங்க முடியும். இந்த தேர்தல் வெற்றி நிறைவேற்ற அதிகார முறையை நீக்கி தனது வாக்குறுதியை ஜனாதிபதி விரைவில் நீக்குவதற்கு உதவும். ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்ட பின்னர் நாடு சென்று கொண்டிருந்த பாதை குறித்து அநேக இலங்கையர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக அரசியல் கலாச்சாரத்தின் மாற்றம் குறித்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்பதற்கு சான்றாக இந்த வெற்றி காணப்படுகின்றது. எனினும் பெரும் வெற்றிகளுடன் வரும் ஆபத்துக்கள் குறித்து ஜனாதிபதி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அரசியல் சக்திகள் கடந்த காலங்களில் மக்களின் ஜனநாயக உரிமைகளை மீறுவதற்கான சட்டங்களை இயற்றுவதற்காக 3/2 பெரும்பான்மைகளை பயன்படுத்தி இருந்தன என்பது வரலாறு என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நடைபெற்ற 2024 ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைய 68,63,186 வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தியினருக்கு 18 போனஸ் ஆசனங்களும் 19,68,716 வாக்குகளை பெற்றுள்ள ஐக்கிய மக்கள் சக்திக்கு 5 போனஸ் ஆசனங்களும் 5,835 வாக்குகளை பெற்றுள்ள புதிய ஜனநாயக முன்னணிக்கு 2 போனஸ் ஆசனங்களும் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி, இலங்கை தமிழரசு கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், சர்வஜன அதிகாரம் ஆகியவற்றுக்கு தலா ஒவ்வொரு போனஸ் ஆசனங்கள் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமைதியான ஜனநாயக ரீதியிலான பாராளுமன்ற தேர்தலுக்கு இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அகியோ இசோமடா வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜனநாயக ரீதியாகவும் ஒற்றுமையாகவும் பாராளுமன்ற தேர்தலில் ஈடுபட்ட இலங்கை மக்களுக்கும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான புதிய அத்தியாயமாக இருக்கும் என இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது பங்களிப்பை வழங்குவார்கள் என இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அகியோ இசோமடா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தங்களுடைய ஆசனங்களை இழந்துள்ளனர். கடந்த 2020 பொது தேர்தலில் ஜாழ்ப்பாணத்தில் அதிகப்படியான வாக்குகளை பெற்ற அங்கேன் ராமநாதன் இம்முறை தோல்வியடைந்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் புளட் இயக்கத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் ஜாழ்ப்பாணத்தில் தோல்வியடைந்துள்ளார்கள். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இம்முறை பொது தேர்தலில் தோல்வியுற்றதுடன் அவர் முதன்முறையாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவாக தவறியுள்ளார். மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியில் போட்டியிட்ட பிள்ளையான் என அறியப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் போட்டியிட்ட கோவிந்தம் கருணாகரன், பதுளை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட அருணாச்சலம் அரவிந்த் குமார் மற்றும் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் இம்முறை தேர்தலில் தோல்வியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். ஐரோப்பிய ஆணையம் மீட்டா நிறுவனத்துக்கு ₹7,000 கோடியை அபராதமாக விதித்துள்ளது. ஃபேஸ்புக் சமூக வலைதளத்தை நடத்தி வரும் மீட்டா நிறுவனம் போட்டியாளர்களை ஒடுக்கும் வகையில் முறையற்ற வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டு 27 நாடுகளின் ஒழுங்குமுறை அதிகாரிகள் அடங்கிய ஐரோப்பிய ஆணையம் நீண்ட நாட்களாக விசாரணை நடத்தி வந்தது. இறுதியில் மீட்டா நிறுவனத்துக்கு சுமார் €80 கோடி அபராதம் விதித்துள்ளது. ஆனால் போட்டியாளர்களும் வாடிக்கையாளர்களும் எந்த வகையில் பாதிக்கப்பட்டனர் என்பது நீதிமன்றில் நிரூபிக்கப்படவில்லை என தெரிவித்த மீட்டா நிறுவனம் இந்த வழக்கை மேல்முறையீடு செய்ய போவதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். 3rd T20 போட்டியில் வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி இங்கிலாந்து அணி தொடரை கைப்பற்றியது. வெஸ்ட் இண்டீஸில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. இதில் முதல் இரு போட்டிகளில் இங்கிலாந்து வெற்றி பெற்று தொடரில் 2-0 என முன்னிலையில் இருந்தது. இந்த நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான 3rd T20 போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றது. இதில் நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் துடுப்பாட்டத்தை தேர்வு செய்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது தேசிய மக்கள் சக்தி. ஜாழ் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு 3 ஆசனங்கள், தமிழரசு கட்சிக்கு 1 ஆசனம். தோல்வியடைந்த பிரபல தமிழ் அரசியல்வாதிகள். இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். GTAயில் வீடு வாங்க, விற்க, வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள். இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6479872784.